ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்க முன்னணி ஆக்ட்ரஸில் அமலாபாலம் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க நாலு லாங்குவேஜ்லேயும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க போன வருஷம் ஒரு கோடிக்கு சொகுசு கார் வந்து ஒன்று வாங்கியிருக்காங்க இது வந்து புதுச்சேரியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த புதுச்சேரியில் வந்து போலி ஆவணங்கள் கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது குறித்து அமலாபாலை வந்து நேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க அமலாபால் வந்து நேரில் வராமல் அவங்களோட லாயரை வச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து மூவ் பண்ணிட்டாங்க இவங்க கொடுத்த இந்த ஆவணங்களில் புதுச்சேரியோட அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் வந்து போலி ஆவணங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை விசாரித்த அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அமலாபால் வந்து நேரில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சம்மன் வந்து அனுப்பியிருக்காங்க இதை மறுத்த அமலாபால் வந்து நேரில் ஆஜராகாமல் இவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமலாபால் வந்து நான் படத்துக்காண்டி நிறையா இடங்கள் வந்து அலைய வேண்டியிருக்குது அதனால் ஹோட்டலெலாம் என்னால் தங்க முடியாது எப்போயுமே நான் வாடகை வீடு ஒன்று எடுத்து தங்குறது வழக்கம் அதில் ஒன்று தான் அந்த புதுச்சேரி வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த புதுச்சேரியோட அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து தான் நான் அந்த கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு அதில் வந்து அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த விசாரணை வந்து நேற்று வந்திருக்கு இதை விசாரித்த நீதிமன்றம் வர பதினஞ்சாந்தேதிக்குள்ளே அமலாபால் வந்து நேரில் வந்து ஆஜராகணும் அப்படி இல்லைன்னா அமலாப்பில் வந்து கைது செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஸ்பைசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்